நாட்டில் புதிய பணி கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். கிழக்கு தில்லியில் உள்ள கர்கார் டோமாவில் வளர்ச்சி மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியில் அங்கீகாரம் இல்லாமல் இருந்த குடியிருப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கி 40 லட்சம் மக்களுக்கு குடியிருப்பு உரிமை வழங்கியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகுதான் குடிசைகளை அகற்றி வீடுகள் கட்டும் திட்டம் முதன்முதலாக தொடங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். தில்லியில் தொலைதூரத்திற்கு மிதிவண்டி பாதை அமைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். யமுனை நதிக்கரைகளை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தில்லியில் நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்திற்கு பின் பலமுறை காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தாலும் விசாரணை நடத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். குடியுரிமை திருத்த சட்ட விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு தவறான தகவல்களை தருவதாக அமித் ஷா குறை கூறினார்.